கொரோனா நோய் தொற்றுக்கு பிளாஸ்மா சிகிச்சை முறை. கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் நம்முடைய உடம்பிலே நுழைகின்ற பொழுது தன்னோடு எடுத்துச் செல்கின்ற ஒரு வேதிப்பொருளுக்கு பெயர் ஆன்டிஜென். இந்த ஆன்டிஜனை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு அந்த இம்யூன் சிஸ்டம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு பெயர் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிஜென் நம்முடைய உடம்பிலிருந்து நோய் தொற்றை ஏற்படுத்தி நம்முடைய உயிருக்கு ஆபத்தை உண்டாக்காமல் தடுப்பதற்கு இந்த ஆன்டிபாடிஸ் மிக அவசியம். இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் நம்முடைய இரத்தத்திலே பிளாஸ்மா என்கின்ற ஒரு பகுதியிலே நிரம்பி இருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் நம்முடைய உடலிலே இந்த கொரோனா என்கின்ற நோய் தாக்க வருகிற பொழுது நம்மை காத்துக்கொள்வதற்காக மிகவும் உபயோகப்படக்கூடிய ஒன்று. கொரோனா நோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸ் நம்முடைய பிளாஸ்மாவிலிருந்து எடுத்து வைத்துக் கொள்ளப்படும் பொழுது அது அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு உபயோகப்படுகின்றது தான் இந்த பிளாஸ்மா தெரப்பி. 21 நாட்களுக்கு பிறகு நம்முடைய உடம்பிலே இந்த கொரோனா நோயினுடைய தாக்கத்தால் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அதிக அளவில் இருக்கும். 21 நாட்களுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை தானம் செய்தால் அந்த இரத்தத்திலே பிளாஸ்மா என்கின்ற ஒரு பகுதியை செப்பரேட் செய்து அந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸை நோய் தொற்று ஏற்பட்டு மூச்சு இறைச்சலில் கஷ்டப்படக்கூடிய இந்த மாடரேட் டு சிவியர் கேசஸ்களுக்கு இந்த பிளாஸ்மாவை செலுத்துகிற பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பு உற்பத்தி செய்திருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை கூட இந்த ஆன்டிபாடிஸும் சேருகிற பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்கள் பலமாக பெறுகிறார்கள். இது மாதிரியான பிளாஸ்மா வங்கிகள் இப்பொழுது நம்முடைய நாடு முழுவதும் உற்பத்தி தொடங்கப்பட்டு வருகிறது. நார்மலாக இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளிலேயே நாம் இந்த நோயாளிகளுடைய இரத்தத்தை எடுத்து பிளாஸ்மாவை பிரித்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எல்லாம் இந்த மாடரேட் கேஸ் வருகிற பொழுது இந்த பிளாஸ்மா சிகிச்சையை செய்யலாம் என்று மருத்துவர்கள் முடிவு செய்தால் யாரை அணுகுவது, எப்படி அணுகுவது, அதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் வரையறுத்து தரவிருக்கின்றது. அப்படி வரையறுத்து தந்த பிறகு நாமும் அந்த நம்முடைய நோயாளிகளுக்கு இந்த பிளாஸ்மா சிகிச்சையினுடைய பலனை கொண்டு வந்து தருவித்து அவர்களுக்கு குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்னும் சில நாட்களிலே இது மாதிரியான வசதிகள் எல்லா நகரங்களிலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இந்த நேரத்திலே கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு அவர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களை வகைப்படுத்தி லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்டிலே நாம் தயார் நிலையில் வைத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய அந்த பிளாஸ்மா அதே வகை குரூப்பை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஓ பாசிட்டிவ் இருக்கிறவர்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளாஸ்மா தேவைப்படுகிறது. எனவே இரத்த வங்கிகள் எல்லாம் இந்த பிளாஸ்மாவை செப்பரேட் செய்து தயார் நிலையில் வைத்திருப்பவை என்று சொன்னால் அவர்களுக்கு அது நோய் தொற்றை தடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பதை பற்றி ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் நல்ல விதமாக தெரிவிப்பதனால் இதை ட்ரை செய்து பார்ப்பதிலே எந்தவித தவறும் கிடையாது.